ஆண்மனேயே ஒருமைப்பாட்டுள்ள அனைத்து வரலாறுகளுக்கும் வந்தனம். எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா வள்ளலாருடைய அந்த திருவருட்பாவின் சிறப்புகள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே அப்படின்னு சொல்லுவாங்களே சாமி, அது மாதிரி இன்னைக்கு இவ்வளோ பெரிய புயல் வெள்ளத்தையெல்லாம் கடந்து நம்ம இவ்வளோ பேரையும் இங்கே கொண்டாந்து ஆண்டவர் நம்ம சேர்க்க வச்சிருக்காரு. அந்த கடவுளுக்கு இயற்கை உண்மை பெரும்பதி அருட்பெரும் ஜோதி வள்ளலாருக்கு இந்த நாளில் வந்து நன்றி செலுத்துகின்றோம். வள்ளலாருடைய வாழ்க்கைகளை வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவை எடுத்துக்கிறோங்கய்யா. ஒன்று வந்து கவிதை இல்லைங்களா, இன்னொன்று வந்து உரைநடை. இந்த கவிதைகள் பார்த்தீங்கன்னா அதான் நமக்கு திருவருப்பா. இந்த இது வந்து நமக்கு 6 திருமுறைகளாக நமக்கு வந்து செய்தியை நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 6 திருமுறைகள் வந்து முழுக்க முழுக்க முதல்ல இந்த திருமுறைகள் அது எப்படி வந்ததுன்ற அதை நம்ம பார்க்கலாம். இந்த வள்ளலாருடைய பாடல்கள் வந்து அவர் கூட 1851 முதல்ல அந்த தெய்வமணி மாலை பிரிண்ட் ஆகி வந்துச்சு. நமக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடிகள் தான் வள்ளலாருடைய மூல பாடல்கள்னா 5 திருமுறைகள் இல்லைங்களா, அதாவது 4 திருமுறைகள், 1 திருமுறை, 2 திருமுறை, 3 திருமுறை, 5 திருமுறை, இந்த 4 ஓலைச்சுவடியில் தான் மூல ஏடுகள் இருக்குது. 4 திருமுறையும் 6 திருமுறை மட்டும் பேப்பர் எழுதி வச்சுருக்காங்க. இது மூல ஏடுகள் ஏறக்குறைய 3851 பாடல்கள் வள்ளலாருடைய கையெழுத்து பிரதிநிதியாக கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு பாலகிருஷ்ண பிள்ளை அவர்களே சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் வந்து அந்த ஓலைச்சுவடிகள் நமக்கு கிடைச்ச அந்த காலம். இப்போ நமக்கு வந்து வள்ளலாருடைய இந்த பாடல்கள்லாம் வந்து நமக்கு வந்து எங்கேருந்து கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்கள் வந்து தப்பு தப்பாக பாடுறாங்களாம். இது தெய்வமணி மாலையும் கந்தர் சரண பத்தும், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒருமையுடன் நினைது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று பாடின பக்தர்களும், அதே மாதிரி அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்தத்தேனே அருள் விருந்தேன்னு பாடின அந்த சாமகானம் சங்கு ஊதி சாமகானம் கொட்டி பிணத்தை தூக்கி கொண்டு சுமந்திருக்க அந்த பிணப்பணியாளர்களும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கும்மியடி பெண்கள் கும்மியடி என்ற பாடலை பண்ண கோயிலாய தன்னுடைய வீட்டை ஆக்கின பெண்களும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அருள்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் என்று பாடின அருளாளர்களும் வந்து பாடலில் முழுசாக பாடாமல் தப்பு தப்ப தான் பாடினாங்களாம். இதை நம்ம இருக்கம் ரத்ன முதலியார் அவர்கள் வள்ளலாருடைய எதிர் வீட்டில் வாழ்ந்தவர் தமிழ் பேராசிரியர் அவர், சாமி கூட மிக நெருங்கிய நண்பர் அவர், அவருக்கும் சிவனந்தபுரம் செல்வராய முதலியார் அவங்களுக்கும் தொழூர் வேலாயுத முதலியாருக்கும் ரொம்ப வருத்தம் அடிச்சுதான். சாமியோட பாடல்களை இப்படி தப்பு தப்பாக பண்ணுறாங்களே, அதனால் நமக்கு வந்து இது நல்லா பதிச்சு நம்ம எல்லாம் தொகுத்து கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட கேட்டாங்களா. சாமி வந்து பதில் சொல்லவே இல்லையா. ஏறக்குறைய 8 சாமி பிரிண்ட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கலையாம். அப்போ 1860 ஆரம்பித்து 1867 அந்த 8 வந்து சாமி வந்து ஒரு இருக்கம் ரத்தின முதலியார் கடிதம் என்னாராம் சாமிக்கு, நீங்கள் வந்து உங்களுடைய பாடல்கள்லாம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கலனா நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா அந்த கடிதத்தை பார்த்துட்டு சாமி சொன்னாரான், நானும் வந்து உங்களுடைய நீங்கள் சாப்பிட்றேன்னு சொன்னால் மட்டும்தான் நானும் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு திருப்பி பதில் எழுதுறேன். இப்படி பட்டினி கிடந்து இல்லைங்களா அந்த நமக்கு சாமி கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கி தான் நூலை வெளியிட்டிருக்காங்க திருவருப்பா. இது ஏதோ ஒரு சிறப்பு ஏதோ ஒன்று பிரிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க வேணாயா, அவ்வளோ சீக்கிரமாக எளிதில் சாமி அவங்களுக்கு யாருக்கும் அனுமதி கொடுக்கவில்லை. அப்படி தான் வந்து திருவருட்பா பண்ணாங்க. இது வந்து இந்த 4 திருமுறைகள் முதல்ல பிரிண்ட் பண்ணுறாங்க. அது தொழூர் வேலாயுத முதலியார் அவர்கள் வந்து எல்லாம் அவர் வந்து உபய கலாநிதி பட்டம் பெற்றவர், அவங்களுக்கு தெரியும் அவர்லாம் சொல்ல தேவையில்லை. இவர் வந்து நம்முடைய இன்றைக்கி இருக்கிற மாநில கல்லூரி பிரசிடென்சி காலேஜுடைய தமிழ்துறை தலைவர், உபய கலாநிதி பட்டம் பெற்றவர். 1849 வள்ளலாரை சந்திக்கிறாரு. வள்ளலார் வந்து சும்மா ஒரு பரதேசி மாதிரி முக்காடு போட்டுன்னு அவர் இருக்கத்தை பார்த்துட்டு அவர் என்ன நினச்சாரா, இவர் வந்து நமக்கு நம்ம பெரிய ஸ்காலரு தமிழ் வித்வான் நம்ம நம்மளை ஏமாத்தலான்னு சொல்லிட்டு ஒரு கவிதை ஒன்று எழுதி அவர் இப்படி வள்ளலாரண்ட கொடுத்தாராம். இது வந்து எந்த சங்க காலத்து பாடல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி அதை வாங்கி பார்த்துட்டு பிச் அப்படின்னு, இது தமிழ் எழுத படிக்க தெரியாத ஒரு கத்துக்குட்டி எழுதின பாடல்னு சொல்லிட்டு தூர தூக்கி போட்டாராம். அப்பயே அந்த சொல்லூர் வேலாயுத முதலியார் சாமி காலில் விழுந்து வேலையெல்லாம் விட்டுட்டு இனிமேல் நான் உங்கள் கூடவே வந்துடுன்னு சொல்லிட்டு சாமி கூடவே வந்து இறுதி வரைக்கும் திருக்காப்பீட்டு கொள்ளும் காலம் வரைக்கும் வள்ளலாரோடு கூட இருந்தவர் தொழூர் வேலாயுத முதலியார், மிகப்பெரிய தமிழ் புலவர். அவர் தான் சாமியுடைய பாடல்களை தொகுத்தவர். அவருக்கு உதவியாக இருந்தவர் இருக்கம் ரத்தின முதலியார். அவர் தான் பாடல்கள்லாம் சேமித்து சேமித்து
கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்து வந்து சிவனந்தபுரம் செல்வராய செல்வரங்க முதலியார், அதுக்கப்புறமா வந்து புதுவை வேலு முதலியார், இவங்களாம் தான் வந்து முழுக்க முழுக்க இந்த நூல் வெளியிடுறதுக்கு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த முதல் நாலு திருமுறைக்கும் மயிலை சிக்கட்டி சோமசுந்தரம் செட்டியார் அவர் தான் வந்து பண உதவி கொடுத்துருக்கார். அந்த பண உதவி வச்சு தொழூர் வேலாயுத முதலியாரோட மேற்பார்வை பண்ணப்பட்டு அந்த புக்கு வந்து 1867 வெளியிடுறாங்க. முதல் நான்கு திருமுறைகள் 13 ஆண்டுகளுக்கு அப்புறம் 1880 தொழூர் வேளாத முதலியார் 5வது பதிப்பும் வெளியிடுறார். இது முடிஞ்சிச்சு. ஆனால் சாமி காலம் வரைக்கும் 6ஆம் திருமுறை வெளியிடப்படவில்லை இல்லைங்களா. 1885வது ஆண்டு தான் 6ஆம் திருமுறையே சாமியுடைய சித்திக்கு அப்புறம் தான் 6ஆம் திருமுறை வெளியிடுது. இப்போ ஒரு நூல் வெளியே வந்தோடனே பெரிய போரே நடக்கிற ஒரு நிகழ்ச்சி நம்ம இது வந்து சாதாரணமாக நெருப்பாற்றில் முளைத்த ஒரு அருட்பாது சும்மா கிடையாது. ஜோதினா அவ்வளோ எதிர்ப்பு, அதாவது அன்னைக்கு இருக்கிற அந்த சமயவாதிகள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக அந்த பாடலை ஏற்றுக்கல இல்லைங்களா. அவங்க வந்து இதுக்குன்னு மடாதிபதிகளை கூடலாம் போயிட்டு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆறுமுகனாவலரை போய் கூட்டின்னு வந்து வள்ளலாருக்கு எதிரான கருத்துக்களை வந்து அவருக்கு அருட்பா இல்லை மறுப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல வச்சு அதுக்காக நான் வழக்கு வரைக்கும் கொண்டு போனாங்க வள்ளலார் இல்லைங்களா. அப்படி ஒரு நாளில் அந்த அருட்பா வந்து சும்மா சாதாரணமாக நம்ம கையில் வந்துடல. அவ்வளோ பெரிய பல மற்போர்களுக்கிடையே ஏறக்குறைய 1867 ஆரம்பித்து 9 ஆண்டுகள் அந்த நிகழ்ச்சி நடந்து அதுக்கப்புறம் தான் மஞ்சக்குப்பம் கோர்ட்டில் கேஸ் நடத்தி ஜட்ஜியை தூர தூக்கி போட்டுக்க அப்புறம் தான் நமக்கு சியாருன்னு சொல்லிட்டு திருவருட்பா நிலைச்சு நிற்குதுன்னா அதுக்கு வெள்ளக்காரனே ஒரு சாட்சியாக நிற்கிறாங்கய்யா. அதனால் அருட்பான்றது சும்மா வந்துடல. அப்படி ஒரு நிகழ்ச்சி நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து அந்த 1885 தான் 6ஆம் திருமுறை தொடர்ந்து இவ்வளோ பாடல்கள் எழுதிட்டாங்களே நமக்கு இன்னும் வெளியிடாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அடியார்களெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம சென்னையை சேர்ந்த சோட சவதானம் சுப்பராய செட்டியார் மிகப்பெரிய தமிழறிஞர் அவர், அவர் தான் வந்து இப்போ அவருடைய மேற்பார்வையில் இந்த 6 திருமுறைகளையும் பண்ணி அதாவது திருச்சிபுரத்தை சேர்ந்த நம்ம பெங்களூர் ராகவ நாயக்கர் அவங்களும் லோகநாதன் செட்டியார் இவங்களுடைய உதவியில் அந்த 6ஆம் திருமுறையை நமக்கு வெளியிடுறாங்க. 6ஆம் திருமுறை வெளியே வந்த உடனே நமக்கு பல அரிய கருத்துக்களாக நமக்கு கிடைக்குது. இப்படி நமக்கு கிடைச்சது. இப்போ இதுக்கு இந்த ஆதாரமாக மூளையேடுகள் நமக்கு கிடைச்சிது. அது எங்கேருந்து கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தர்மலிங்கம் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா கிட்ட இந்த மூளையேடை வச்சுருந்தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கம் ரத்ன முதலியார் அவர்கிட்ட மூளையேடு இருந்துச்சு. செல்வரங்கம் முதலியார்கிட்ட மூளையேடுகள் அந்த முதல். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாசாமி பண்டாரியார் உங்களுக்கு தெரியும் வேட்டவலம் ஜமீன்தார் அவர்கிட்ட மூளையேடு இருந்தது. ஆடூர் சபாபதி பிள்ளை அவர்கிட்ட மூளையேடுகள் இருந்தது. அதேமாரி பார்த்தீங்கன்னா அந்த இவர் நம்ம சுப்பிரமணியம் முதலியம் ஐயர் வெங்கடேஷ் ஐயர் இவங்கெல்லாம் இவ்வளோ பேர்கிட்ட இந்த மூளையேடுகள் இருந்து இந்த மூளையேடுகள்லாம் இருக்கிற ரத்ன முதலியாரும் சிவனந்தபுரம் செல்வராய முதலியாரும் போய் பல அன்பர்களை சந்தித்து எப்படி நமக்கு நம்ம இவர் நம்ம தமிழ் தாத்தா உவேஸ் அவர்கள் தன்னுடைய தோல்மலை ஓலைச்சுவடிகளை சுமந்து சுமந்து ஊர் ஊராக கிராமம் கிராமமாக செல்லரிச்சு போன அந்த ஓலைச்சுவடிகள்லாம் எப்படி சேகரித்தாங்களோ அப்படி தான் நமக்கு திருவருட்பா சாமி அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க. அன்பர்கள் யாருனா கேட்டால் கொடுத்தாங்க. ஏன்னா பிரிண்ட் பண்ணுறதுக்கே ஒத்துக்கல அதை அவர் எப்படி தான் புக்கு போகணும்னு போய் நினைப்பாரா அப்படி நினைக்காதவர் எல்லாத்தையும் அவங்கவுங்க அன்பர்கள் கிட்ட கொடுத்த அந்த எல்லா ஓலைச்சுவடிகளையும் ஏடுகளையும் தொகுத்து நமக்கு வந்து இவங்க வந்து வெளியிட்டாங்க. அந்த இப்படி தான் நமக்கு வந்து மூளையேடுகள் நமக்கு கிடைச்சிருங்கய்யா. இந்த மூளையேடுகளை வந்து நமக்கு கிடைச்சி அது மூலிமா தான் நமக்கு திருவருட்பாவை நமக்கு கிடைச்சிது. அப்படி கிடைக்கும்போது நமக்கு வந்து ரெண்டு பிரிவு சொல்லணும். இதில் வந்து முதல் திருமுறை இந்த முதல் திருமுறைகளை வந்து முதல் முதல்ல சாமிக்கு அப்புறம் அடுத்து யாரும் வெளியிடாத விட்டாங்க 1885க்கு அப்புறம். அப்போ 1891வது வருஷம் ஆடூர் சபாபதி சிவாச்சாரியார் உங்களுக்கு தெரியும் இவர் தான் வந்து ஞான சபைக்கு ஜோதி காண்பதற்காகவே 19 வயசில் வள்ளலாரல் வந்து சிதம்பரத்துலேருந்து வந்தவர் ஆடூர். அவர் வந்து இப்போ தர்மச்சாலைக்கு ஒருத்தர் பொறுப்பை கொடுத்தார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேட்டை இவர் நம்ம ஐயா கல்பட்ட ஐயா. அதேமாரி ஞானசபைக்கு ஒரு பொறுப்பாளராக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆடூர் சபாபதி சிவாச்சாரியார். அந்த ஆடூர் சபாபதி சிவாச்சாரியார் ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தால் கூட அந்த குடுமிலாம் எடுத்துகிட்டு பூணூர்லாம் எடுத்துகிட்டு வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்க நெறிப்படி தன்னை வந்து வள்ளலார்கிட்ட ஒப்படைச்சதுனால அவருக்கு ஞான சபையில் பராமரிக்கக்கூடிய பெரும்பொறுப்பை ஆடூர் சபாபதி சிவாச்சாரியாருக்கு கொடுத்தார் சாமி. வள்ளலாருடைய சித்தி பெற்றதுக்கு அப்புறம் அந்த ஆடூர் சபாபதி சிவாச்சாரியார் தான் அவர் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு நூல் தொகுப்பு அவருக்கு கிடைச்ச ஏடுகளாம்
அவருக்கு எப்படி கிடைச்சதுன்னா, நமக்கு வந்து ஏற்கனவே இந்த நூல்களாக நம்ம சொன்னோம் ஃபஸ்ட்டு, நம்ம ரத்தினம் இருக்கும் ரத்தின முதலியார் தான் நமக்கு நிறைய ஏடு வச்சு அவர் தான் பதிப்பிச்சுக்கு உதவி இருந்தார். அவங்க சென்னையில் தான் இருந்தாங்க, வீராசாமி பிள்ளை தெரு வள்ளலார் வீட்டுக்கு முன்னே. அவர் வந்து வள்ளலார் கூடவே போயிட்டு தங்கியிருந்தார். வள்ளலார் சித்தி ஆனதுக்கப்புறம் அவரும் அங்கேயே சித்தி பெற்றார். அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க, ஒரு பையன் பேர் வந்து கணபதி, இன்னொரு பெயர் வந்து சண்முகம். அந்த மூளை ஏடுகள்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது, அந்த முழு அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டை விற்றுட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு விற்றுறாங்க சென்னையில் இருக்கிற வீடை. அந்த 1000 ரூபாய் கொண்டாந்து சபாபதி சிவாச்சாரியிட்ட கொடுத்துறாங்க. அவர் என்ன பண்ணுறார், நான் உங்களை பராமரிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பராமரிக்கிறார். அவர் பராமரிக்க அப்புறம் அவரும் இறந்துட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய வாரிசுகள் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தராக இவங்களும் இறந்துக்கு அப்புறம் அந்த மூளை ஏடுகள் வந்து அவரு சபாபதி சிவாச்சாரியருக்கு போயிடுச்சு. அதனால அவர்கிட்ட அந்த மூளை ஏடுகள் இருந்ததுனால நமக்கு கிடைச்சது. இந்த மூளை ஏடுகளை அவருக்கு அடுத்த சந்ததியாக வரக்கூடிய பாலசுப்ரமணியம், அவர் சபாபதி சிவாச்சாரியார், அவர்கிட்ட எல்லா நூலும் வச்சுருக்காங்க. அப்போ நமக்கு சென்னையில் நமக்கு இருக்கிற அந்த பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி இந்த உழவுக்கு திருவருட்பா உலகமெங்கும் பரவி இருக்குதுன்னா அதுக்கு வெளி கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் தான். அவர் வந்து பச்சையப்பன் கல்லூரியில் பிஏ எம்எல் அவர் அந்த காலத்துலேயே. அவர் பச்சையப்பன் கல்லூரியில் தத்துவ பேராசிரியராகவும் இந்து அறநிலையத்துறையில் வந்து செக்ரட்டரியாகவும் கமிஷனராகவும் அவருக்கு போஸ்டிங் கொடுக்குறாங்க. அவருக்கு வடலூர்லேயும் அறநிலையத்துறைக்கு போடுறாங்க. அப்போ போஸ்டத்தில் வள்ளலாருடைய அந்த திறமைச்சாலை ஞான சபையை பார்க்குறாரு. அப்போ தான் வள்ளலாருடைய மூளை ஏடுகள் எல்லாம் அந்த பாலசுப்ரமணியம் அவர்கிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. அவர் அந்த பாடல்களை எனக்கு கேட்குறாரு, இரவலாக கேட்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அதிகாரம் இல்லைங்களா கமிஷனர் ஆச்சா, கமிஷனர் கேட்டால் பூசாரி கொடுக்காமல் இருப்பாங்களா கேட்குறாங்க. பார்த்தவொடனே அவர் ரொம்ப மெய்மறந்து போயிடறாரு. அப்போ பார்த்தவொடனே அவர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறாரு, 12 நாளுக்கு ஒரு ஒப்பந்தம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடல்கள் முழுசும் நான் பிரிண்ட் பண்ணிட்டு நான் உனக்கு திருப்பி கொடுத்துறேன் மூளை ஏடுகளைன்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஏடையும் ஒவ்வொரு எழுத்துக்களையும் துருவி துருவி இல்லைங்களா, அது வந்து திருவருட்பாவாக நமக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய அடிக்குறிப்புகள். இது வரைக்கும் யாருமே இப்படி அடிக்குறிப்புகள் சொல்ல, எனக்கு 4422 அடிக்குறிப்புகள் வந்து திருவருட்பாவுக்கு எழுதுனவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் தான். செல்லம்பட்டின்ற கள்ளக்குறிச்சி பக்கத்தில் செல்லம்பட்டியை சேர்ந்த பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் தான் நமக்கு இவ்வளோ நூல் நமக்கு கொடுத்துருக்காங்க ஐயா. அந்த புக் அது அதுதான் இந்த சபாபதி சிவாச்சாரன் இந்த மூளை எடைகள். அதுக்கப்புறமா வந்து அப்பாசாமி பண்டாரியார், வேட்டவளம் ஜமீன்தார், உங்களுக்கு தெரியும் தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஜமீன் வேட்டவளம் தான். அவங்க மனைவி, ரெண்டு மனைவி அவங்களுக்கு, ஒரு மனைவிக்கு மகோதர நோய், இன்னொரு மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மராட்சச பேய். அப்போ தன்னுடைய ஜமீனா எப்படி இருப்பாங்க, இன்னைக்கு யாருனா வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள், அங்கே பங்களா இருக்குது வேட்டவளத்தில், அந்த ஜமீன்தாருடைய பங்களா இருக்குது ஃபுல்லாக. அப்படிங்களா மேம், ரொம்ப மகிழ்ச்சி. போய் பார்க்கலாம், இன்றைக்கி அந்த பங்களா இன்றைக்கி இருக்குது அங்கே ஃபுல்லாக. பக்கத்தில் சின்ன குன்று இருக்கும், மனோன்மணியம் அம்மாள் சொல்லிட்டு அங்கே ஒரு அவங்களுடைய குலதெய்வ கோயில், அதுக்கு அடியில் தான் இன்றைக்கி வச்சுருக்காங்க. அந்த வேட்டவாளம் ஃபுல்லாக அங்கே பஸ் தான் போகும் இல்லைங்களா, மனோன்மணியம் டிரான்ஸ்போர்ட் அப்படி தான் போகும். அப்படி அந்த சாமி வந்து வள்ளலார் மேலே ஈர்க்கப்பட்டு அவர் எப்படி வர்றார்னா, அவங்க சொல்கிறாங்க ரெண்டு மனைவிக்கு நோயினால பல விதமான பணம் உதவிகளாம் பண்ணி நோயை தீர்க்கிறதுக்காக மணி மந்திரம் மருந்தெல்லாம் பண்ணி குணப்படுத்த முடியல. அப்போ வள்ளலார்னு ஒருத்தர் இருக்கார் ஐயா வடலூரில், அவர்கிட்ட நீங்கள் போய் சொன்னீங்கன்னா சரியாக பண்ணுறாங்க, ஒரு முக்காடு போட்டுக்கிற ஒரு பரதேசி என்னுடைய மனைவை குணப்படுத்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அலட்சியப்படுத்துகிறாரு. ஆடை படி இருக்கிறாரு, கோழி படி இருக்காரு, எதுவும் சரியாகல. கடைசியில் போய் வள்ளலார்கிட்டே போய் கேட்குறாரு. அப்போ அன்பர்கள் கூட்டின்னு வராங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, வள்ளலாருடைய அவருடைய பங்களாவில் அந்த உள்ளே சேர்க்கல, அவர் ஒரு தாழ்வாரத்திலேயே நிற்க வச்சு ரெண்டு சேர் போடுறார். அந்த ரெண்டு சேரில் நான் நினைக்கிற சேரில் இவர் உட்கார்ந்தால் ஒரு கால் என்னுடைய மனைவி குணமாகலாம்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு பொருத்தனை பண்ணினாராம். அதே மாதிரி வள்ளலார் உள்ளே வந்தோடனே அந்த தென்னமேலேயே உட்கார வச்சு அவர் நினைச்ச சேர்லேயே வள்ளலார் உட்காந்தாராம். விபூதி கொடுத்த மாத்திரத்தில் அந்த முதல் மனைவியாக இருக்கிற அவங்களுக்கு பிரம்மராட்சசிப்பையும் ரெண்டாவது மனைவிக்கு மகோதர நோயும் குணமானவொடனே தன்னுடைய நாடையே வள்ளலாருக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அடிமை சாசனம் எழுத வர்றாரு. நீங்கள் அதெல்லாம் பண்ணாத, உன்னுடைய ஆளுகைக்குட்பட்ட இந்த வேட்டாளம் ஜமீனில் பலியிடாத, அதுக்கு பதிலாக பால் சோறு பண்ணு, வேறு எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்கிறாரு. அவர் சாமியுடைய அடிமை ஆயிடுறாரு. அவர்கிட்ட மூளை ஏடுகள் கிடைக்குது, அந்த மூளை ஏடுகளையும் நமக்கு ஆதாரமாக நமக்கு கிடைச்சிக்குது.
அப்படி நமக்கு கிடைச்சது. அவர் தான் வள்ளலாருக்கு அப்புறம் அந்த 80 காணி நிலத்துக்கும் வரி கட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு வள்ளலாருக்கிட்டே கேட்டு பெற்ற ஒரு பெரிய நிகழ்ச்சி நம்ம பார்க்கலாம். அப்படி அவர்கிட்டையும் நமக்கு கிடைச்சிக்குது. இப்படிலாம் இருந்து இவங்களெல்லாம் சொன்ன இந்த ஏடுகள் மொழி தான் நமக்கு வந்து இந்த திருவரு பாடல்கள் நமக்கு கிடைச்சிது. அதுக்கு அடுத்து வந்து உரைநடை பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து நமக்கு முழுக்க முழுக்க பாடல்கள் தான் நமக்கு இருந்தது, உரைநடைகள் இருந்து யாருமே கிடையாது. ஆனால் அந்த உரைநடைக்கு அப்பயே வந்து உரைநடையுடைய ஒரு பேப்பர் வந்ததுனால நமக்கு அப்போ ஓலைச்சுவடிகள் இருந்ததுனால நம்ம சுருக்கமாக சொல்கிறதுக்காக நம்ம கவிதை எழுதியிருந்தோம். வள்ளலார் காலத்துக்கு அகவலே நமக்கு பேப்பரில் தானே வந்துச்சு, 6ஆம் திருமுறையும் எழுதும் போதே பேப்பர் வந்துச்சு. 4ஆம் திருமுறையும் 6ஆம் திருமுறையும் பேப்பர் காலம். இங்கே சென்னையினுடைய வாழ்க்கையில வந்து இதுதான் ஓலைச்சுவடிகளை வச்சுருந்தாங்க. அங்கே வடலூருக்கு போனோன்னா அவருக்கு பேப்பர் காலம் வந்ததுனால பேப்பரில் எழுதின அந்த மூளை எடுகள் நமக்கு கிடைச்சிது. அதில் வந்து உரைநடை பகுதிகள், இந்த உரைநடையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யாருமே இந்த உரைநடையில் வந்து 19ஆம் நூற்றாண்டில் அன்றைக்கு பெரிய அளவுக்கு பிரபலமாகாத காலம் இல்லைங்களா. அன்றைக்கி நம்ம மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நம்ம சொன்ன மாதிரி அவரும், நம்ம ஐயா நாவலர் ஆறுமுகம் நாவலர் ஐயா அவர்களும் வள்ளல் பெருமானம் பண்ணுறாங்க, அவங்களாம் கூட ஒரு ஸ்டேஜ் அவள்தான். ஆனால் ஒரு உரைநடையிலேயே புரட்சி பண்ணவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வள்ளலார் தாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து முதல் உரைநடையில் ரெண்டு தலைப்பு, ஒன்று ஜீவகாருண்ய ஒழுக்கம். அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் பார்த்தீங்கன்னா மனுமுறை கண்ட வாசகம் இதுதான் ஃபஸ்ட்டு அவர் எழுதின நூல்கள். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் 3 பிரிவுகளை நம்ம சாமி வெளியிடுறாங்க. வள்ளலார் வந்து தர்மச்சாலையை ஆரம்பிக்க காலத்திலேயே ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை எழுதிட்டார். 2 பகுதி முழுமையாக எழுதப்பட்டது, 3ஆம் பகுதியில் முடிக்காம அப்படியே நின்று போயிடுச்சு. அப்போ 1867 1867 வைகாசி மாதம் 11ஆம் தேதி சத்திய தர்மச்சாலை 80 காணி பார்வதிபுரம் மக்களால் கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல பருக்கை கற்களும் சரளை கற்களும் உள்ள அந்த மிகப்பெரிய அந்த பெருவெளியில் வள்ளலார் ஏற்றி வச்ச தர்மச்சாலை அடுப்பு இன்றைக்கி 157 ஆண்டுகளாக இன்றைக்கு வரைக்கும் எரிஞ்சுக்கிற அந்த நாளில் சாமி வந்து அந்த ஜீவகாரணிய ஒழுக்கத்தை தான் படிக்கிறாங்க. அப்போ பிரிண்ட் ஆகலை. அது எப்போ வருதுன்னா 1879 தான் அதை பிரிண்டிங்கே வெளியிடுறாங்க. வள்ளலாருக்கு அப்புறம் தான் அந்த ஜீவகாரணிய நூலே வெளியிடுது. ஆனால் அன்னைக்கு வள்ளலார் இருக்கிற சமயத்தில் அதை படிக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் அந்த ஜீவகாரணிய ஒழுக்கம் 1-2 பகுதி. அதுக்கப்புறம் வந்து மனுமுறை கண்ட வாசகம்ன்றது, இந்த மனுமுறை கண்ட வாசகம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பகுதி. இந்த ஜீவகாரணிய ஒழுக்கத்தில் 2 செய்தி தான் ஏன் வலியுறுத்துறாரு. ஒன்று வந்து பசி தீர்த்தல் இல்லைங்களா, புலை கொலை நீக்குதல் இல்லைங்களா, இதில் எல்லாமே அடங்கி போச்சு. வள்ளலாருடைய முழுசுமே இல்லைங்களா, அவருடைய முழுசுமே பசி தீர்த்தலும் புலை கொலை தவிர்த்தலுமே அந்த ஜீவகாரணியத்தில் சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் நமக்கு தர்மச்சாலை ஆரம்பித்தார். அந்த புலைன்றது நம்ம நீக்கணுன்றதுக்காக தான் உயிரிறக்கம் ஜீவகாரண்யம் அதை நம்ம சொல்கிறதுக்காக வந்த ஒரு பெரிய ஒரு செய்தியை நம்ம சொல்கிறோம். ரெண்டாவதாக வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மனுமுறை கண்ட வாசகம், உங்களுக்கு தெரிஞ்சது தான் மனுநீதி சோழனுடைய வாழ்க்கை வரலாற்றை பெரிய புராணத்திலிருந்து எடுத்து அன்றைக்கி இருக்கிற 1854வது வருஷம் சென்னை சாஸ்திர சங்கத்தை சேர்ந்தவங்க வந்து சாமி கிட்ட கேட்டுக்கினாங்களாம், ஐயா இளைஞர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுங்கள், எங்களுக்கு ஒரு நூல் ஒன்று தயார் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்களாம். அப்போ நான் வந்து எழுதி தரணும். அப்போ அதுலேருந்து எடுக்கப்பட்ட அந்த மனுமுறை கண்ட வாசகம் வந்து இன்றைக்கி சோழ மன்னர்களுடைய மனுநீதி சோழனுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரிஞ்சுத்தான் இல்லைங்களா. இதனுடைய மகனை தேர்காலில் போட்டு அந்த நீதிக்காக இல்லைங்களா, அது நெற்றிக்கண்ணை காட்டிலும் குற்றம் குற்றமே சொன்ன நக்கீரர் சொன்ன அந்த நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் அதே செய்தியை தான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்ன்ற சட்டம் இல்லை ஹம்முராபி சட்டம்னு வாங்க, அந்த சட்டத்தை அன்னைக்கு முதல்ல நிறைவேற்றினவரே யாருன்னு கேட்டிங்கன்னா மனுநீதி சோழன் தான். ஒரு கண்ணுக்குட்டி செத்து போச்சு, உயிருக்கு உயிர் அவன் தான், அது கண்ணும் அந்த உயிர் கண்ணும் என் மகன் கண்ணும் ஒன்று தான்ன்ற ஒரு பெரிய ஒரு உண்மையை வந்து நமக்கு சொல்லி அந்த மனுமுறை கண்ட வாசகத்தை 32 பகுதி எழுதியிருக்காருங்க. வாய்ப்பு கிடைச்சா இன்னைக்கு இலக்கியத்திலேயே அது மாதிரி ஒரு இலக்கியம் பார்த்துருக்க மாட்டேங்க. உண்மையிலே அந்த வாய்ப்பு கிடைச்சா அந்த மனுமுறை கண்ட வாசகத்தை உரைநடை நூலை வாங்கி படிங்க. நமக்கு 44 பாடல் தான் நம்ம சொல்லிங்கிறோம் இல்லைங்களா. நல்லோர் மனத்தை நடுங்க செய்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தனோ, 44 பாவங்கள் பட்டியலை மட்டும்தான் நம்ம படிச்சுங்கிறோம். ஆனால் 32 பகுதிகளாக மனுமுறை கண்ட வாசகத்தில் உரைநடையில் மிக அருமையான ஒரு இலக்கிய நயம் புரிந்த ஒரு செய்தியை நமக்கு வள்ளல் பெருமான் நமக்கு கொடுத்துக்கிறாங்க. அதை வந்து படித்தோம்னா உண்மையில இன்னைக்கு இவ்வளோ பெரிய செய்திகளை சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு மெய் சிலிருக்கக்கூடிய ஒரு செய்தியை நமக்கு மனுமுறை கண்ட வாசகத்தில் சாமி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜீவகாரணிய ஒழுக்கத்தை நம்ம சொல்லிட்டோம், இது வந்து ஒரு செய்தி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாமி வந்து கட்டளைகள் சொல்கிறாங்க இல்லையா, அழைப்புகள் வியாக்கியானங்கள் இல்லைங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உபதேசங்கள் விண்ணப்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றும் அப்படியே ஒவ்வொரு தலைப்புகளும்
உரைநடை பகுதி நமக்கு நீண்டுங்குது. அழைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தான் ஆரம்பித்த சத்திய தர்மச்சாலை அழைப்பு, சத்திய ஞான சபை அழைப்பு, சன்மார்க்க சங்கோடைய அழைப்பு, அதே மாதிரி மேட்டுக்கூப்பம் அழைப்பு, உண்மை பத்திரிகை அழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல அழைப்புகள் வந்து சாமி பல அன்பர்களுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்கய்யா. இது ஒரு நம்ம செய்தியாக நம்ம பார்க்குறோம். இந்த அழைப்புகள் கட்டளைகள் இல்லையா, ஒரு ப்ரொசீஜர், அது என்ன பைலாஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி ஒரு இப்படி தான் நடக்கணும், இதில் மீறக்கூடாதுன்ற சட்டங்கள் இல்லையா, அது வந்து கட்டளைகளாக நமக்கு சாமி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வியாக்கியானங்கள் அப்படி பார்த்திங்கன்னா, அது தமிழ் என்னும் சொல்லுக்கு சொல்லப்பட்ட ஒரு இது, 12 அட்சரங்களை சொல்ல, ஆவுக்கு சொல்ல, அந்த அது மெய்ப்பொருள் மொழி அதை சொன்ன நிகழ்ச்சி, உலகமெல்லாம் சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சி, அதே மாதிரி வேதாந்த தேசிகளுடைய குரல் பாவுக்கு சொல்லப்பட்ட எழுத்துக்கள், இதெல்லாம் நமக்கு வியாக்கியானங்களாக நமக்கு சாமி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருமுகங்கள் இல்லைங்களா, அதாவது 19 நூற்றாண்டில் முதல் முதல்ல கடிதங்களுக்குன்னே ஒருத்தர் வந்து யாருமே எழுதாத்த வள்ளலார் மட்டும்தான் கடிதம் எழுதியிருக்காரு. அந்த தொகுப்புகள் வந்து நூற்றுக்கணக்கான கடிதங்கள் எழுதினாலும் இன்றைக்கி நமக்கு 52 கடிதங்கள் மட்டுமே வள்ளலாருடைய கைப்பட எழுதப்பட்ட கடிதங்கள் நமக்கு கிடைச்சிக்குது. அதில் 38 கடிதங்கள் இருக்கம் ரத்தின முதலியாருக்கு எழுதப்பட்ட கடிதங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1858 வரைக்கும் சாமி சென்னையில் இருக்காங்க, 33 ஆண்டுகள் இங்கே. இந்த 33 ஆண்டுகளுக்கு அப்புறம் வடலூரில் கருங்குழிக்கு போயிறாங்க. கருங்குழியிலிருந்து சாமி மேட்டுக்குப்பம் போகிற வரைக்கும் 1870 வரைக்கும் கடித தொடர்பு தான் அதை அப்படி இருக்க முதலியாருக்கு எழுதப்பட்ட கடிதங்கள் மட்டும் 38 கடிதங்கள் நமக்கு கிடைச்சிருக்குங்கய்யா. 38 கடிதங்கள் கிடைச்சி எல்லாமே சாமியுடைய கைப்பட சுந்தர கை சாற்றிய கையெழுத்தோட கூடிய கைப்பிரதிகள் நமக்கு கிடைச்சிக்குது. அது ரெண்டாவது பார்த்திங்கன்னா ராயல் வேலு முதலியாருக்கு 7 எழுதியிருக்காரு, அந்த 7 நமக்கு கிடைச்சிக்குது. அதுக்கப்புறமா வந்து பொண்ணு பிள்ளைன்னு ஒருத்தருக்கு எழுதியிருக்காரு, அதே மாதிரி ஆடூர் சபாபதி சிவாச்சாரியருக்கு கடிதம் எழுதியிருக்காரு, அவருக்கு எழுதின கடிதங்கள் 3 கடிதங்கள் நமக்கு கிடைச்சிது. மொத்தமே 52 கடிதங்கள் தான் இன்றைக்கி நம்ம கையில் சாமியுடைய சுந்தர கை சாத்தின கையெழுத்தோடக்கூடிய கடிதங்கள் மூல ஏடுகள் நமக்கு கிடைச்சிருக்குன்ற ஒரு செய்தியை பார்க்குறோம். அதுக்கு முன்னே வந்து இது மாதிரி ஒரு கடிதங்கள் வந்து யாரும் அப்போ இந்த ஒரு பேப்பரில் உள் பக்கத்தில் இது 4 மடிச்சுக்கணும் இல்லைங்களா, இது 4 மடிச்சுட்டு உள்ளே வந்து இப்போ உரை கிடையாது, கவர் கிடையாது, பேப்பர் தான். இந்த செய்திகள்லாம் எழுதிட்டு கடைசி ஒரு பக்கம் மட்டும் அட்ரஸ் அந்த என்வெலப் பண்ணுவாங்களே மேலே மட்டும் அரைனா ஸ்டாம்ப் போட்டு லெட்டரை போட்டணும் அவ்வளோதான். அப்படி ஒரு சாமி அப்படி எழுதின கடிதங்களே நமக்கு அப்படி கிடைச்சிருக்கிற ஒரு நிகழ்ச்சி, நம்ம கடிதங்களே நமக்கு கிடைச்சிற ஒரு செய்தி நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து சாமியுடைய அந்த உபதேசங்கள், இந்த உபதேசங்கள் வந்து பேர் உபதேசம் இல்லைங்களா, நிறைய உபதேசம் சொல்லியிருக்காரு, நித்திய கரும விதிகள் சொல்லியிருக்காரு. இந்த நித்திய கரும விதிகள் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் காலை தொடங்கி இரவு படுக்கிற வரைக்கும் எப்படி நடந்துக்கணுன்ற ஒரு உபதேசத்தை நமக்கு சாமி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, எதை சாப்பிட்ணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செய்தியும் நமக்கு சாமி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பேர் உபதேசம் கொடுத்துருக்காரு, இது வரைக்கும் யாரும் சொல்லப்படாத மிகப்பெரிய ஒரு பேர் உபதேசத்தை சாமி கொடுத்துருக்காங்க. ஒரு சங்கம் அமைச்சிருக்காரு, சாலையை அமைச்சிருக்காரு, சபையை கட்டிருக்காரு, கொடி கொடுத்துருக்காரு இல்லைங்களா. எந்த ஒரு துறவியும் கொடி கொடுக்காத, அன்னைக்கு கடவுளுக்கு தான் கொடி, ரிஷப கொடி வந்து சிவனுக்கு, கருட கொடி வந்து பெருமாளுக்கு, அதே மாதிரி சேவல் கொடி நம்ம முருகருக்கு நம்ம சொல்கிறோம், அரவக்கொடி துரியோதனன் சொல்கிறோம் இல்லைங்களா, ஆஞ்சநேயருடைய கொடி வந்து பஞ்ச பாண்டவர்களுக்கு சொல்கிறோம். ஆனால் வள்ளல் பெருமான் வந்து ஒரு கொடியை கொடுத்தார், அந்த கொடி வந்து 1873 ஆண்டு மேட்டுக்குப்பத்திலே ஒரு கொடி கட்டி கொண்டோம், இனி சன்மார்க்கம் விளங்கும் என்கின்ற மஞ்சளும் வெள்ளையும் கலந்த உலகை கட்டியாலும் சன்மார்க்க கோட்டை கொடியை நமக்கு வள்ளல் பெருமான் தந்து அதுக்கான ஒரு கொடியேற்றி பேர் உபதேசம் செய்தார்ன்ற ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறோம். அந்த பேர் உபதேசமே ஒவ்வொருத்தரும் படித்தாலே அதாவது இன்னைக்கு மற்ற இன்னைக்கு எப்படி வாழணுன்ற முழு தத்துவமே அதில் அடங்கிடுச்சு இல்லைங்களா, அது எல்லாரும் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அந்த பேர் உபதேசம் நமக்கு சாமி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேர் உபதேசம் மட்டும் இல்லை, அந்த ஞான சபையில் வந்து நமக்கு வந்து மூலிகை குண அட்டவணை கொடுத்துருக்காரு, 485 மூலிகைகளை நமக்கு சாமி கொடுத்துருக்காங்க. அந்த 485 மூலிகைகளை கொடுத்து அதில் வந்து 3 பிரிவாக பிரிச்சிட்டார், அதாவது ஞான மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மூலிகை, அதே மாதிரி அந்த சஞ்சீவி மூலிகைகள்னு சொல்லிட்டு ஒரு 5 மூலிகை, 3வது வந்து பொதுவான மூலிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவாக பிரித்து ரொம்ப எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஞான மூலிகைகள் நமக்கு 5 சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், ஒன்று வந்து கரிசாலை,
தூதுவளை முசுமுசுக்கை வல்லாரை பொன்னாங்கண் என்ற அஞ்சு மூலிகளை நமக்கு சாமி கொடுத்துருக்காங்க. ஒரு மனிதன் வந்து எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நித்திய ஒழுக்கங்களை நம்ம சொல்லும்போது காலையில் வந்து அந்த மூலிகள் வந்து நம்ம இன்றைக்கி வந்தோம்னா இன்றைக்கி குறைஞ்சபட்சம் ஒரு செய்தினா நம்ம தெரிஞ்சுக்கின்னு போனோம். ஏன்னா இன்றைக்கி உலகமே வந்து நோயில் தான் அடிபட்டு கிடக்குது. நோய் 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 தான். இந்த நோயிலேருந்து நம்ம பண்ணணும் சாமியை வாழ்றதுக்கான வாழும் கலையை தான் என் திருவருட்பாளை சொல்லிக்கிறாங்க. பேப்பர் இல்லாது வாழும் கலை. அந்த ஒரே ஒரு ஒரு கடலில் களம் உடஞ்சிச்சு, ஒரு கட்டை கட்டிச்சு, அந்த கட்டையை மட்டும் பிடிச்சின்னு கரைக்கு வர்றதுக்கு ஒருத்தனுக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா அவனை வந்து கரைக்கு வந்துடணும். அதே மாதிரி நமக்கு இந்த திருவருட்பா என்ற ஒரு அருமையான ஒரு கட்டை கிடச்சிக்குது. இந்த திருவருட்பாவில் நமக்கு வாழும் கலைகளை சொல்லி வச்சுருக்காங்க. இந்த வாழும் கலைகளை நம்ம அலட்சியம் படுத்தினாலையும் தூக்கத்தினாலையும் அலட்சியத்தினால்தான் நம்ம மேல்நிலைக்கு வராமல் இருக்கிறோம். ஒரு மனுஷனுடைய மேல்நிலைக்கு ஆன்மீகத்தில் நமக்கு மேல்நிலைக்கு வராதுக்கான காரணமே ஒன்று வந்து சோம்பல், ரெண்டாவது வந்து தூக்கம். இந்த ரெண்டுத்தையும் காலைல 5 மணிக்கு படிக்கணும்னு மனசு சொல்லணும், குளிர்ந்து மார்கழி மாதம் வந்துடுச்சு, 7 மணிக்கு தான் சூரியனே வரப்போதே, கொஞ்ச நேரம் தூங்கலாமேன்னு சொல்லிட்டு உடம்பு சொல்லி படுத்துக்குது இல்லைங்களா. அப்போ ஆனால் சாமி நான் சொல்கிறேன், அதிகாலை எழுந்துக்கணும்னு சொல்கிறார், நீ சிவத்தியானம் பண்ணணும்னு சொல்கிறார், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, 7 மூடிகளை சொல்கிறார், கரிசலங்கண்ணி, தூதுவளை, முசுமுசுக்கை, பொன்னாங்கண்ணி, சீந்தில், அப்புறம் கடுக்காய், அருகம்புல். இதில் ஏதாவது ஒன்று காலையில் வந்து ஆகாரமாக சாப்பிட சொல்கிறோம். நம்ம எத்தனை பேர் எடுத்துக்கிறோங்க ஐயா, இன்றைக்கி எல்லாருமே அதிகமாக சொல்லக்கூடிய நோய் சர்க்கரை நோய். பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக சொல்லக்கூடியது தைராய்டு பிரச்சனை. இது ஏன் வருச்சிங்களையா தைராய்டு? ஐயா யாரும் வெத்தலை பார்க்க போடலைங்கய்யா, நிஜமாயா இது நீங்கள் நான் இந்த வார்த்தை நான் பொய் சொல்ல, ஒரு 20 நாள் தைராய்டு யாருன்னா இருக்கிறோன்னு ஒருத்தர் நினச்சிட்டு நீங்கள் காலையில் வள்ளலார் சொன்னேன் வெத்தலை பாக்கு போடுங்க, காலைல வந்து வெத்தலை வந்து குறைவாகும், சுண்ணாம்பு குறைவாகும், பாக்கு அதிகமாக பார்க்கணும். இது வந்து இது 3 சாமிஸோட ஃபார்முலா. இதை நீங்கள் 20 நாள் தைராய்டு டெஸ்ட் பண்ணிவிடுங்க, 20 நாள் பொறுத்து பாருங்கள், 100%. ஏன்னா தைராய்டு வந்து தொண்டைக்குடி, இந்த தொண்டைக்குடியில் தானே தைராய்டு வருது. 6 ஆதாரங்கள் இல்லைங்களா, 1, 5, 9, 6 அகவல் இல்லைங்களா, மூலா அந்த கடவுள் ஒருவரே, பஞ்சபூதங்களால் ஆனது, நவக்கோள்கள் நம்ம இயக்குது. இந்த 6 ஆதார நிலையத்தில் இது வந்து விசுக்தி அப்படி சொல்லக்கூடிய அந்த அந்த தவநிலையில் சொல்லக்கூடிய ஆற்றல். இங்கே இருக்கிற அந்த சுரப்பிகள் வந்து சுரக்காதனால்தான் நமக்கு தைராய்டு வருது. அதை சுரக்கக்கூடிய ஒரு ஆற்றல் எங்கேக்குதுன்னா வெத்தலை பாக்கள் தாங்குது. ஏன்னா வெத்தலை தான் நமக்கு சாமி யாருன்னா வெத்தலை பாக்கு போட சொல்லி யாருன்னா எந்த துறையை சொல்லிக்கிறாங்களா, யாருன்னா சொல்லிக்கிறாங்களா, அதை நம்ம அலட்சியம். ஒரு காலத்தில் நம்ம கிராமத்தில் காலையில் எழுந்து பண்ணுவாங்க, அதை வந்து இன்னைக்கு விட்டுட்டாங்க. அதனால் இந்த கூட்டத்தில் நம்ம சொல்கிறக்கூடிய செய்தி வந்து தயவுசெய்து இதை பயன்படுத்துங்க, 100% சரி பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து மதியானத்தில் வந்து சுண்ணாம்பு வெத்தலை அதிகமாக சேர்த்துக்கணும், இரவு வந்து சுண்ணாம்பு அதிகமாக சேர்த்தாங்க, மதியம் சுண்ணாம்பு, இரவு வந்து வெற்றிலை, இந்த மூன்றையும் சேர்த்து யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக அந்த எல்லா ஜீரண உறுப்புகள் வேலை செய்யும், சிறப்பான முறையில் ஜீரண உறுப்புகள் வேலை செய்யும், இந்த தைராய்டு நிச்சயமாக வராது. அதே மாதிரி சாமி சொன்ன அந்த 5 மூலைகளை கரிசலை, ஒன்று வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி வந்து இரும்பு சத்து, மஞ்சள் கரிசலாங்கண்ணி தங்கச்சத்து. இதில் வந்து எப்படி சாப்பிடணும்னு ஃபார்முலாவும் சொல்லியிருக்காரு. சீரகம், தூதுவளை, முசுமுசுக்கை சேர்ந்து 1/4 பங்கம், 3/4 பங்கம் வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணியோ மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் சேர்த்து பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்கய்யா. இதை பயன்படுத்தினா சர்க்கரை நோய்க்கு அருமையான அருமருந்துங்கய்யா. சீந்தில் அருமையான சர்க்கரை நோய்க்கு அருமையான அருமருந்துங்கய்யா. கடுக்காய் அருமையான சர்க்கரை நோய்க்கு அருமருந்துங்கய்யா. அதனால் நம்ம வந்து அதிகமாக நம்ம மாத்திரைகளை போட்டு போட்டு நம்ம அதிகமாக பண்ணுறோம். நடக்கணும், நல்லா நடக்கணும், இயக்கம் இருந்துக்கினே இருக்கணும். அதனால் இதெல்லாம் வந்து சாமி ஏதோ சும்மா சொல்லிட்டு போனார் நம்ம நினைக்க வேணாம். இதெல்லாம் நம்ம வந்து திருவருட்பாவே நம்ம சொன்ன மாதிரி இவ்வளோ மருத்துவ குணங்களை நமக்கு சாமி வந்து எழுதி வச்சுட்டு போய்க்கிறாங்க. இது நடைமுறைப்படுத்துகிறவங்களுக்கு அது ரகசியம்லாம் தெரியும். வெந்நீர் தான் சாமி குடிக்க சொல்லிக்கிறாங்க, வெந்நீர் தான் குடிக்க சொல்லிக்கிறாங்க, வெயில் படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, கடும் வெயில், கடும் ஓட்டம், கடுநடம், கடுநடை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நித்திய ஒழுக்கங்களில் வந்து நம்ம இப்படி தான் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு தேக நஷ்டம் ஏன் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம சாமி சொல்கிறாங்க. உரைநடை பகுதியில் 9-10 மார்க் கொடுக்குறாரு. 1 மார்க் வந்து மைதுனமாகும், 9 பங்கு நஷ்டம் வந்து தேகத்துக்கு வந்து உணவுனால தான் நமக்கு சாமி சொல்கிறார். எந்த சாப்பாடு சாப்பிடணும்,
எதை சாப்பிடக்கூடாது, எந்த காய்களை சாப்பிடணும், எந்த காய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு பெரிய பட்டியலே நமக்கு கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம எல்லாத்தையுமே நம்ம அலட்சியப்படுத்திட்டு நம்ம எதுவும் நம்ம கண் போன போக்கிலையும் கால் போன போக்கிலையும் நம்ம வாழ்ந்துருக்கிறதுனால்தான் இன்னைக்கு நம்ம வந்து இவ்வளோ பெரிய நோய்களை சந்தித்து கொண்டிருக்கின்றோம் இல்லைங்களா. கரிசாலை சாப்பிட்டால் இரும்பு சத்து, இளைச்சவன் இரும்பு சாப்பிடான்னு சாமி சொல்கிறாங்க. நேத்திரம் பிரகாசிக்கின்றார், எத்தனை பேர் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முகம் வசீகரிக்கின்றார், இப்போ சும்மா சொல்லியிருப்பாங்களா அவங்க, புனை ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் நம்ம சாமி சொல்கிறாங்க. புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்றேன், சத்தியம் விட்டு சத்தியம் விட்டு சொல்கிறாரையா. இப்போ நம்ம எத்தனை பேர் நம்ம அதை கேட்குறோம், பண்ணலை இல்லைங்களா. குறைஞ்சபட்சம் இதை கடைபிடிக்கின்ற ஒரு ஒரு தாழ்மையான ஒரு எண்ணத்தில் தான் இங்கே நான் சொல்கிறேன். இது நமக்கு 10 ரூபாய்க்கு கிடைக்கும், இன்னைக்கு மார்க்கெட்டில் கீரைக்காரன் என்ன சொன்னாலே வெறும் கரிசலங்கனி கிடைக்கும். அதை அப்படியே காய வச்சு கொஞ்சம் சீரகம் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிடலாம், அப்படியே டீக்கு காஃபிக்கு பதிலாக பயன்படுத்தலாம். தூதுவளை கிடச்சிச்சுன்னா ஆயுள் நீடிக்கும், இன்றைக்கி வந்து நினைவாற்றல் அதுவும் பிரதான உள்ளுறுப்புகளை நீடிக்க செய்யணும்னு நம்ம சாமி தூதுவளைக்கு சாமி வந்து விளக்கம் கொடுக்குறாரு இல்லையா. அதே மாதிரி இன்றைக்கி வந்து நுரையீரல் பிரச்சனை, உள்ளுறுப்புகள் வந்து நுரையீரல் இல்லைங்களா. இன்றைக்கி கொரோனாலாம் நீங்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்குன்னா நுரையீரல் பிரச்சனை தான் இல்லைங்களா. அதுக்கு அருமையான அருமருந்து முசுமுசுக்கை பவளச்சத்து இல்லைங்களா. அந்த பவளச்சத்துடைய தன்மையை நமக்கு சாமி சொல்கிறாங்க. அதே மாதிரி வல்லாரை உள்ளே இருக்கிற அடைப்புகளால் நீக்கக்கூடிய அதிகாரம் படைச்சது, டீஸ்கேலிங் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களே, ஒரு டயாலிசிஸ் பண்ணுறாங்களே அந்த வேலையை வல்லாரை செய்து, அப்பேற்பட்ட அருள் மூலிகை வல்லாரை 10 ரூபாய்க்கு கவரில் கட்டி தாம்பரம் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. வெறும் 10 ரூபாய் கூவி கூவி விற்கிறாங்க, சண்முக ரோட்டில் எல்லா ஸ்டேஷன்லையும் விற்கிறாங்க ஐயா. அதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணி இல்லையா, கண் இல்லையா, கண் கண் அந்த வார்த்தை சொல்கிறதெல்லாம் கண் பிரகாசிக்கும். பொன்னாங்கண்ணியை சாப்பிட்ட பகல்லையே நட்சத்திரம் பார்க்கலான்றோம். நம்ம யாரும் செயலுக்கு வரல, செயலுக்கு வராதுனால்தான் நம்ம இவ்வளோ பெரிய துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்கோம். அது வள்ளலார் வந்து அலட்சியம் பண்ணாதீங்க, பரம கருணாநிதியாக நம் கடவுள் தந்தது எந்த வித தந்திரத்திலாவது தினே தினே உட்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுருக்காருங்க ஐயா. நம்ம யாரும் தொடவே இல்லை, கடுக்காய் இல்லைங்களா. இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடெலாம் இன்றைக்கி ஜீர்ணம் ஆகணும், கழிவுகள் வெளியேறணும். அது இன்லெட் அவுட்லெட் இல்லைங்களா, எண்ணெய் எடுத்துக்கிறீங்களா வெளியே வரணும். அது அதுக்கு வந்து கடுக்காய் மிகப்பெரிய ஒரு அருமருந்தது இல்லைங்களா. காலையில் இஞ்சி, மதியம் சுக்கு இல்லைங்களா, இரவு வந்து கடுக்காயை சாப்பிட சொல்கிறாங்க. கடுக்காய் எத்தனை பேர் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா. கடுக்காயை வாங்கி உள்ளே இடித்து அந்த கொட்டையை வெளியே போட்டு அந்த தோலை கல்லில் போட்டு உடச்சி ஒரு 2 கடுக்காய் வச்சு இரவு படுக்கும்போது பண்ணால் காலை அதிகாலில் உள்ளே இருக்கிற அத்தனை அந்த மலக்கழிவுகளும் வெளியாகி குடலை கழுவி உடலை வளர்ந்தான் நம்ம முன்னோர்கள் நம்ம சொல்லி வச்சுருக்காங்க. நம்ம யாரும் பண்ணுறதில்லை. அது அது சீந்தில் அது நம்ம அடிக்கடி நம்ம நம்ம ராஜேந்திரன் ஐயாண்ட சொல்லுவோம். நம்ம பீச் ஸ்டேஷன் ஆரம்பித்து கன்னியாகுமரி கடைசி ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் எல்லா ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் கொடி அப்படியே பறந்துன்னு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சீந்தில் கொடி. ஒவ்வொரு மூடிகளையும் யாருக்கும் காமிக்கல இல்லைங்களா, தெரிஞ்சுக்கல இல்லைங்களா. அதனால் இப்படி நமக்கு சொல்கிறவங்களும் யாரும் இல்லை. இன்றைக்கி அப்படி போயிடுச்சு அந்த சீந்தில் கொடி வந்து. இன்றைக்கி சர்க்கரை கொல்லி 5 இலைய 20 நாள் தொடர்ந்து 600 சுகர் இருந்தால் கூட 150 சுகர் ஆகிடும். அவ்வளோ பெரிய ஆற்றல் அந்த சர்க்கரை கொல்லி இல்லைங்களா. அந்த சாமி நம்ம சொல்லிட்டு போய்க்கிறாங்க. இதெல்லாம் பொய் சொல்லுவாங்களா, அனுபவித்து பார்க்குறதா மட்டும்தான் நான் செய்ய முடியும். அதுதான் நான் உங்களுக்கு நான் அனுபவிச்சிருக்கேங்கய்யா. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து இங்கே உங்கள் இங்கே நிற்கிறேன்னா ஒவ்வொரு மூலிகளையும் எனக்கு ஒரு நோயை கொடுத்து அந்த நோய்க்கான ஒரு மருந்தியம் சாமி இதெல்லாம் சும்மா சொல்லியிருக்க மாட்டார். அதை எனக்கு சொல்லி வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். அதனால் அதை உங்களுக்கு ஏனுரைத்தேன்னு இறக்கத்தால் சொன்ன மாதிரி நானும் அதை உங்களுக்கு உண்மையை சொல்ல தான் வந்தேன்னு பொய் சொல்ல வரல. அதுக்கு அடுத்து வந்து இதை இது ஒரு நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம். சாமியுடைய பாடல்கள்லாம் வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 1100 இப்போ மார்கழி மாதம் எல்லாத்தையும் இசை நிகழ்ச்சி நடத்துவாங்க எல்லா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1100 பாடல்கள் வந்து இசை பாடல்களே பாடியிருக்காருங்க. யாரும் பாடாத ஒரு பெரிய நிகழ்ச்சி திருவருட்பாவில் 1100 பாடல்கள் வந்து இசை பாடல்கள் பாடியிருக்காரு. தண்டனிட்டேன் என்று சொல்லடி வருவார் அழைத்து வாடி வடலூர் வழதிசைக்கே இது நல்ல தருணம் இல்லைங்களா. அம்பலத்தரசு அருமருந்து அருள்ஜோதி தெய்வனை ஆண்டு கொண்ட தெய்வம் கும்மியடை பெண்கள் கும்மியடையில் ஆடடை பந்து இப்படி சொல்லினே போகலாம். இந்த பாடல்கள்லாம் இசை பாடல்கள், கன்னிகள் சிந்துகள் பல்லவி அணுபல்லவி இல்லைங்களா, சரணங்கள் இப்படி அமைச்சு 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 நம்ம பாடியிருக்காங்க. இலக்கணங்கள் பார்த்தீங்கன்னா 29 வகையான இலக்கணங்களை திருவருட்பாவில் சாமி பண்ணியிருக்காங்க. அதில் சிறப்பாக சொல்லக்கூடிய திருவடி புகழ்ச்சி 192 சீர்கள், ஒரு 12 சீர்கள் தான் அதிகமாக தமிழில் இருக்குது. அதை 192 சீர்கள் அமைத்து திருவடி புகழ்ச்சி பரசிவம் சின்மயம் பூரணம் சிவபோக பாக்கியம் என்று ஆரம்பிக்கின்ற திருவடி புகழ்ச்சியில் 4x4 பத்திகளாக பண்ணி 192 சீர்கள் அமைத்து மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்திருக்காங்க. அதேமாதிரி அருட்பெருஞ்சோதி அகவல் நிலைமண்டில் ஆசிரியப்பாவில் எழுதப்பட்டது.
அன்னைக்கு வள்ளலார் காலத்துக்கு முன்ன வரைக்கும் அது மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி எழுதினார். 782 பாடல்கள் தான் தமிழில் அதிகப்படியான எழுதப்பட்ட பாடல்கள், அதுதான் வந்து அகவல். அதுக்கப்புறம் வள்ளலார் அதை ரெட்டிப்பாக்கி 1596 வரிகள் ஒரே இரவில் அருட்பெருஞ்சோதி அகவலை கடுக்காய் மை வச்சு எழுதின அந்த ஒரு பாடல் வந்து அருட்பெருஞ்சோதி அகவல். அதனுடைய மூளையேடு இன்னைக்கு தர்மச்சாலையில் வச்சுருக்காங்க ஐயா. தர்மச்சாலையில் வழிபாட்டுக்கு பின்னாடி அந்த அது என்ன சொல்லுவாங்க, சிம்ம சொப்பனம், அது சிம் அது ஒரு பின்னாடி ஒரு ஒரு சாமி உட்காரத்துக்குன்னு ஒரு சூனிய சிம்மாசனம், அம்மா சொன்னாங்க சூனிய சிம்மாசனம்னு சொல்லிட்டு ஒரு திண்டு போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா வள்ளலாரே அங்கே உட்காந்துங்கிறாருன்னு சொல்லிட்டு சூக்குமமாக தர்மச்சாலையில் வள்ளலார் உட்காருக்காக சூனிய சிம்மாசனம் சொல்லிட்டு அதுக்கு பேர். அதுக்கு பின்னாடியில் ஒரு கண்ணாடி பழையில் வள்ளலாரால் சுந்தர கையால் கையொப்பமிடப்பட்டு அருட்பெருஞ்சோதி அகவல் கடுக்காய் மயில் எழுதப்பட்ட 58 பக்கங்கள் உள்ள அருட்பெருஞ்சோதி அகவல் வச்சுருக்காங்க. அது வந்து கடுக்காய் மயில தான் எழுதினார். 150 வருஷம் ஆயிடுச்சு, 1872 2023 ஏறக்குறைய 151 வருஷம் ஆயிடுச்சு. அன்னைக்கு வரைக்கும் அந்த கையெழுத்து அப்படியே இருக்கு, நம்ம இங்கில எதுனா கரைஞ்சிட்ருக்கோம். ஏன்னா கடுக்காய்க்கு அவ்வளோ ஆற்றல். ஏன் உங்களை கடுக்காய் சாப்பிட சொல்லணும்னா, கடுக்காய் சாப்பிட்டால் மிடுக்காய் வாழலாம், பழமொழி. தாய் கொடுக்காத்த கடுக்காய் சாப்பிட்டா கடுக்காய் பலவிதமான நோய்களுக்கு அது கடுக்காய் ஒரு அருமருந்துங்கய்யா. அதனால தான் நான் சாப்பிட்றதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. அதனால தான் அதனால் இப்படி பல விதமான செய்திகளை நமக்கு சொல்லி அது இந்த அகவலை 1596 வரிகள் வந்து அகவலை நம்ம எழுதி கொடுத்துருக்காரு. 192 அடியில் சீர்கள் அமைத்து திருவருட்பா உள்ள திருவடி புகழ்ச்சி நம்ம சாமி சொல்லியிருக்காரு. அதேமாரி பார்த்தீங்கன்னா 51 பதிகங்கள் வந்து நமக்கு அந்தாதி முறையில் எழுதப்பட்ட கவிதைகள். என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரு அடி முடியும், எங்கே முடியுதோ அடுத்த லைன் சாகும். இப்போ நினைந்து உணர்ந்து அப்படின்னு ஆரம்பிக்கும் இல்லை, அப்படியே அதே எங்கே முடியுதோ 28வது பாடலில் கடைசி பாட்டு உள்ளபடி உணர்ந்தே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளபடி நினைந்தேன்னு சொல்லிட்டு கடைசியில் முடியும். இது வந்து அந்தாதி வகையில் எழுதப்பட்ட பாடல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 51 பதிகங்களை வந்து நம்ம சாமி வந்து எழுதியிருக்காங்க. 579 பதிகங்கள், 5818 பாடல்கள் நமக்கு திருவருட்பாவோட நமக்கு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து வகைத்தொகை இப்போ பண்ணுறதுக்கு முன்னே 6000 பாடல்களாக அன்னைக்கு கணக்கிட்டிருக்காங்க. நம்ம இந்த சொன்ன இந்த ரெண்டு பாடல்கள் வந்து நெஞ்சறி உறுத்தல் விண்ணப்ப கழிவன்பா, இந்த ரெண்டுமே வந்து 403 பாடல்கள் கன்னிகள். இந்த விண்ணப்ப கழிவன்பா வந்து 703, இந்த ரெண்டுமே சேர்த்து 1120 பாடல்கள் கணக்கு பண்ணி அன்னைக்கு பண்ணதை, இது ரெண்டும் ஒரே பாடல் தான், ரெண்டே ரெண்டு பாடல் தான் சொல்லிட்டு நமக்கு வந்து அன்னைக்கு இன்னைக்கு வந்த நம்ம ஊர் நடிகள் அதை கணக்கு கெட்டு 1800 பாடலாக நமக்கு கொடுத்து இன்னைக்கு நமக்கு வந்து படிக்கிறதுக்கான ஒரு பெரிய அருட்பாவை நம்ம கொடுத்துருக்காங்க சார். அதனால் வந்து அருட்பான்றது இவ்வளோ பெரிய ஆராய்ச்சிகளுக்கு மத்தியிலையும் பல போராட்டங்களுக்கு மத்தியிலையும் பல அருளாளர்களுடைய ஆதரவுனாலையும் பலருடைய செய்திகளாலையும் பலர் கொடுத்த அந்த செய்திகளால் நமக்கு வந்து அருட்பாயம்ங்கிற ஒரு நூல் நமக்கு கிடைச்சிக்குது. அதனால் இந்த அருட்பான்றது ஒரு சாதாரணமாக ஒரு பேப்பர் இல்லை, நான் எழுதுவது கடிதம் அல்ல இல்லைங்களா, ஒரு திரைப்பட பாடல் வருமே, நான் எழுதுவது கடிதம் அல்ல எண்ணம்ன்றவர்கள் அந்த இறைவன் வள்ளலாருக்கு உணர்த்தின அந்த எண்ணத்தை நமக்கு எழுத்தாக நமக்கு கொடுத்துருக்காரு. அந்த எழுத்தை நம்ம படித்தோம்னா இந்த தேகம் நீடிக்கணும், மரணமில்லா பெருவாழ்வுனா சாகாமல் இருக்கிறதுக்கு பேர் மரணமில்லா பெருவாழ்வு இல்லை இல்லைங்களா. ஒவ்வொருத்தரும் 120 ஆண்டுகள் தான் இந்த தேகம் நீடிக்கும், அதுதான் இந்த உடம்புக்கு அதிகபட்சமான வயசு. இதில் 60 வயசு வாழ்ந்தாலே நம்ம 50% அரைக்கிணர் தாண்டிட்டோம். அதுக்கு தான் சஷ்டியப்தை பூர்த்தி பண்ணுறோம் 60வது வயசில் மணிவிடா. 75 பவள விடா, 80 தொட்டம்னா என்ன பண்ணுறோம், சதாபிஷேகம் பண்ணுறோம் இல்லைங்களா. 100 தானே சதம், 80 ஏன் சதம்னா 20 வயசு டாலரன்ஸ் கொடுத்துட்டார் கடவுள். 20 வயசு பின்னாடி பண்ண வேண்டியதை முன்னாடியே நாங்கள் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு 80 வயசு பண்ணுறாரு. அப்படி இது 80 வயசுலேயே நமக்கு சதாபிஷேகம் பண்ணக்கூடிய 80 வயது வாழ்ந்தாலே ஒரு பெருவாழ்வு. அந்த பெருவாழ்வை வந்து நோய் நொடி இல்லாத வாழ்க்கை தான் வள்ளலார் சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் சொன்ன அந்த ஞான மூலிகைகளையும் அந்த உபதேசங்களையும் கட்டளைகளையும் அழைப்புகளையும் நம்ம கேட்டு நம்ம பண்ணலாம். அதுக்கு மேலே மருந்தே இல்லாத ஒரு மருந்து சொல்லியிருக்காரு, நல்ல மருந்து. அந்த மருந்து என்னன்னா நமக்கு புருவ மத்திய சிற்சபை மருந்து. அதுக்கு மேலே ஒரு மருந்து என்னன்னா பசிப்பிடி நோக்கக்கூடிய பரோபகார மருந்து. ஜீவகாரணமுள்ள புண்ணியர்களுக்கு ஊழ்வினையாலும் அஜாக்கிரதனையாலும் சத்தியமாக ஒரு துன்பமும் நேரிடாதுன்னு சாமி சொல்லியிருக்காங்க. யாருக்குன்னா
பல நாட்கள் சந்ததி இல்லாமல் வருத்தப்பட்டிருக்கின்ற சம்சாரிகள் ஜீவகாருண்யத்தையே அவர்கள் வந்து விரதமாக அனுசரிப்பார்களானால் நல்ல அறிவுள்ள சந்ததி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பல நாட்கள் வந்து செத்து போயிடுமேன்னு சொல்லிட்டு கலங்கியிருக்கிற ஒருத்தன் எனக்கு குறைஞ்ச அறுப்பாயில் நினச்சிருக்கவன் அவனுடைய தகுதிக்கு தக்கபடி உணவு கொடுக்க ஆரம்பித்தால் அவன் கொடுக்கக்கூடிய உணவே அவனுக்கு ஆயுள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்கிறார். நோய் நீக்கிறதுக்கு சந்ததி இல்லாததுக்கு ஒருத்த வந்து கல்வி செல்வம் போகம் இதெல்லாம் சிறந்து விளங்குனா ஜீவகாரணியம் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம சாமி இப்படி சொல்லியிருக்காருங்கய்யா. இது வந்து மருந்து இல்லாத அவங்கவுங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பழைய கஞ்சி கொடுத்தாலே கடவுளை பார்த்துடலாம் அப்படி ஜீவகாரணியத்தை நமக்கு வலியுறுத்தி சென்றிருக்கின்றார். இதெல்லாம் நமக்கு சாமி எளிமையாக சொல்லப்பட்ட இந்த தேகம் நீடிப்பதற்கான சொல்லப்பட்ட ஒரு செய்திகளை தான் திருவருள் பாடல் சொல்லியிருக்கின்றார். நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். குறைஞ்சபட்சம் இன்னைக்கு வந்து நம்ம ஏதாவது ஒன்று ஒரே ஒரு செய்தியை நம்ம எடுத்துன்னு போயிட்டு அதை நடைமுறைப்படுத்தினாலே இந்த தேகம் கற்ப தேகமாக நீடிக்கும்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லி இந்த இதுவரைக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். மற்ற எல்லா வருகை தந்த அத்தனை அருள் உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.